நண்பர்களே இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சுருக்கிறாருன்றதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன் இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவில் நீங்கள் பெறலாம் தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம் ஆண்டவரோட கிருபையில் அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன் நீங்களும் அதை தினமும் கேளுங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோடய யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபீல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் டப்ளியூ டபிள்யூ டப்ளூ டாட் ஜான் கிஃப்டா டாட் காம் அப்படின்ற என்னோடய வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஜபிக்க பலன் இல்லாதப்ப எப்படி ஜபிக்கிறது ஜபோம் அப்படின்றது ஒரு சடங்காச்சாரம் இல்லைன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கடவுள் ஒரு கோபக்காரர் இல்லை அவர் கையில் ஒரு சட்ட புத்தகத்தை வச்சுக்கிட்டு என்னோடய முறப்படி நான் சொல்லி வச்சுருக்கிற முறைப்படி ஜபம் பண்ணால் மட்டுந்தான் உன்னோட ஜபத்தை நான் கேட்பேன் இதை செய்வேன் உன்னோட ஜபத்துக்கு பதில் தருவேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் பாதுகாப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறது இல்லைன்றது உங்களுக்கு அப்போ தான் தெரியும் ஆண்டவர் உங்களோட அப்பாவாக இருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும் உங்களோட இருதயமும் உங்களை படைத்த கடவுளோட இருதயமும் இணைஞ்சே இருக்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் உங்களோட அப்பாவாக இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அவருக்கு முன்பாக திறந்த மனதோடு இருப்பீங்க அவர் கூட வெளிப்படையாக பேசுவீங்க உங்களால் பேச முடியலையா அழுது கொட்டுங்க ஒரு நாள் நான் ஒரு விஷயத்தை குறித்து ரொம்ப இருந்தேன் அழ ஆரம்பித்தேன் வீட்டில் தான் என்னோடய அப்பா என்கிட்ட வந்து சொல்லுடா என்னன்னு சொல்லு நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறாரு அவருக்கு இதுதான் என் பிரச்சனைன்னு சொல்ல முடியலை அழுதுகிட்டே இருந்தேன் உலக தகப்பன்கிட்டையே நாம் பரலோக பிதா கிட்ட தாராளமாக அழலாம் அழுது அவர் சமூகத்தில் எல்லாத்தையும் கொட்டுங்க அண்ணால் ஜபிக்க மட்டும் செய்யலைங்க தேவ சமூகத்தில் மனம் கசந்து அழுதார் போல் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரத்தில் பாருங்கள் இசைக்கியாவும் அப்படிதான் நீ சாகப்போரன்ற வார்த்தை அவருக்கு வந்ததும் அவர் அழுதார் அவர் மனம் கசந்து அழுதார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் அழ விரும்புகிறீங்களா அழுதுருங்க ஆனால் ஜனங்கள் இல்லை நான் உறுதியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் அழுறீங்க அப்படின்றதுனால நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க ஒரு யுத்த வீரனாக நீங்கள் பயிற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சோர்வே வராதுன்னு கிடையாது அதெல்லாம் வரும் நீங்கள் சோர்ந்து இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியலைன்ற நிலைமை வரைக்கும் வரும் அப்படி நேரத்தில் என்ன செய்வீங்க யாத்திராகமம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரஹாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படியே நினைவு கூர்ந்தார் ஆண்டவர் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டார் யாத்திராகமும் ஆறாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இஸ்ரவேலர்களுக்கு அப்போ ஜபிக்கிறதுக்கான பலன் இல்லை ஆனால் பாருங்கள் அவங்களோட பெருமூச்சு ஆண்டவரோட சிங்காசனத்தை அசைச்சிது உங்களோட பெருமூச்சு ஆண்டவரோட அரியாசனத்தை அசைக்கும் உங்களுக்கு ஜபிக்க பலன் இல்லையா பெருமூச்சு விடுங்க அதுவே ஒரு ஜபந்தான் எனக்கு தெரியும் உங்களில் சிலர் மிகவும் மோசமான ஒரு சூழலில் இருக்கலாம் ஐயோ இதை என்னால் புரிஞ்சுக்க முடியலேன்னு சொல்கிறீங்களா வேதம் பிடிதாங்க சொல்லுது ஆண்டவர் அவர்களோட பெருமூச்சை கேட்டார் அவர்களை மீட்பதற்காக இறங்கி வந்தார் ஜெபிக்க பலன் இல்லையா பெருமூச்சு மட்டும் விடுங்க எனக்கு அன்பான தெய்வப்பிள்ளைகளே அதுதான் நம்மோட ஆண்டவரோட சிறப்பு ஒரு ரூல் புக்கை கையில் வச்சுக்கிட்டு இப்படி தான் நீ பண்ணணும்னு அவர் எதிர்பார்க்கறதில்ல இப்படி இப்படி தான் நீ செய்யணும்னு உங்ககிட்ட அவர் எதிர்பார்க்கலை அவர் முன்னாடி நீங்கள் நீங்களாக இருந்தால் மட்டும் போதுன்னு தான் எதிர்பார்க்கிறார் அழணுன்னு தோணுதா அழுதுருங்க பெருமிச்சு விடணும்னு தோணுதா பெருமித்து விட்டுருங்க பெருமிச்சு விடுறப்ப நீங்கள் ஒரு விடுதலையாக உணர முடியும் ஏன்னா அதுவே ஒரு ஜபந்தான் வெறுமனே அழுறது பிரச்சனையை தீர்க்க போகிறதில்லை ஆண்டவர்கிட்ட அழுங்க ஆண்டவர் சமூகத்தில் பெருமூச்சு விடுங்க உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிப்படுவார் ஜபிக்கிறப்ப மாற்றம் உருவாகிறதை நீங்கள் பார்ப்பீங்க அந்த ஜபம் அப்படின்றது பெருமூச்சையும் உள்ளடக்கியது தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி இந்த சவாலை வைக்கிறேன் உங்களுக்கு ஜபிக்க பலன் இல்லையா வார்த்தைகளை எப்படியாவது கொட்டி ஜபிக்கணும்னு கடினமாக முயற்சி பண்ணாதீங்க அப்படி முயற்சி செஞ்சு இன்னும் உங்களை கஷ்டப்படுத்தாதீங்க நீங்கள் பெருமூச்சு விட்டாலே போதும் ஆண்டோட சமூகத்தில் பெருமூச்சு விடணும் பெருமூச்சு விடும்போது நீங்கள் விடுதலை அடையிறத உணர்வீங்க ஏன்னால் நீங்கள் அதன் மூலமாக ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறீங்க நீங்கள் பெருமூச்சு விடுறப்ப ஆண்டவரோட சிம்மாசனத்தை அசைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக மாறும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு கடந்து செல்லட்டும் பலவீனமாக இருக்கிறவங்களை பலப்படுத்தும் ஜபிப்பதற்கு அவங்களுக்கு பலன் இல்லை அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு அவங்கள பலப்படுத்துங்க யாத்திராம புத்தகத்திலே ஈஸ்வரவலர்களின் பெருமூச்சை நீர் கேட்டது போல உம்முடைய மக்களின் பெருமூச்சை கேளுங்க அழுது கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்களின் துயரத்தை சந்தோஷமாக மாற்றுங்க ஜபத்தை கேட்கிற ஆண்டவரை அவர்கள் பார்க்கட்டும் அவர்களுடைய ஜபங்கள் கேட்கப்படட்டும் கிறிஸ்துவுக்கள் அவர்கள் தேவனுடைய நீதியாக இருக்கிறார்கள் இயேசு நாமத்தினால் அவர்களுக்காய் நான் ஜபிக்கிறேன் ஆமேன் பிரியமானவங்களே இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன் நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலில் தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபியூஎல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க டபிள்யூ 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 டாட் ஜான் கிஃப்டா டாட் காம் அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும் இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கற்ற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு தாங்கலாம் கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம் எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக